ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். காலையிலே என்னுடைய உள்ளத்திலே ஒரே ஒரு வார்த்தை எனக்குள்ளே திரும்ப திரும்ப அது வந்ததினாலே, அந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஆவியானவருடைய பலத்தினாலே செய்தியை சொல்ல நான் தீர்மானித்தேன். அந்த வார்த்தை என்னவென்றால், மேல் வீட்டு அறை, ஆங்கிலத்திலே அப்பர் ரூம் என்று சொல்வார்கள். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில பார்த்தால் வீடு கட்டும் போது ஒரு மேலறையை வைத்திருப்போம். ஆனால் யூதர்களுக்கு மேல் வீட்டு அறை என்பது மிக முக்கியமானது. அதுவும் ஆதிகால அப்போஸ்தலர்களுக்கு மேல் வீட்டு அறை என்பது மிக முக்கியமானது. சாமுவேல் 9:26 வாக்கியத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால், அங்கே சாமுவேல் என்பவர் சவுலை தன்னுடைய மேல் வீட்டுக்கு அழைத்து அவனுக்குரிய தேவ வார்த்தைகளை சொல்லுகிறதை அந்த 1 சாமுவேல் 9:26 வாசிக்கிறோம். லூகா 22:12 நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆண்டவர் திருவிருந்தை ஆயத்தம் பண்ணும் போது எங்கே பண்ணுகிறார்? மேல் வீட்டு அறையிலே அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆகவே ஆன்மீகத்திலே மேல் வீடு என்பது, மேல் வீட்டு அறை என்பது மிக முக்கியமானது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் திருவிருந்தை உருவாக்கும் பொழுது, திருவிருந்தை அவர் அபியாசம் பண்ணும் பொழுது உண்மையாகவே மேல் வீட்டு அறையை தெரிந்து கொண்டதை லூக்காவில் வாசிக்கிறோம். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே ஆவியானவர் கொடுத்த ஒரு பாரமான செய்தி என தெரியுமா? அப்போ சில நடவடிக்கைகளிலே மேல் வீட்டு அறைகள், இதான் என்னுடைய செய்தி. அதாவது அப்போஸ்தல நடவடிக்கைகளின் அந்த புஸ்தகத்தை வாசித்தால் 3 இடங்களில் மேல் வீட்டு அறை வருகிறது. அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகத்துக்கு பேர் என்ன? 5வது சுவிசேஷம் அல்லது ஆவியானவரின் சுவிசேஷம். ஆவியானவரை பற்றி அதிகமாய் அறிய வேண்டும் என்றால், சபை வளர்ச்சியை குறித்து அதிகமாய் அறிய வேண்டும் என்றால் அப்போஸ்தல நடவடிக்கைகளை வாசிக்க வேண்டும். அவை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இது 4 சுவிசேஷங்கள். 5வது சுவிசேஷம் என்ன? அப்போஸ்தல நடவடி. அவை 3 மேல்வீட்டு அனுபவங்கள் அப்போஸ்தல நடவடிக்கையில் வருகிறது. அதை தான் நான் சொல்லப் போகிறேன். எடுத்து கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 1:13 வாசியுங்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் என்ன செய்தார்கள்? மேல் வீட்டில் ஏறினார்கள். வாசியுங்கள், பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும். ஆகவே இங்கே வேதவசனம் சொல்கிறது, அப்போஸ்தல 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் பரமேறின பிற்பாடு ஆண்டவரின் சீஷர்களின் கூட்டமானது பழங்கே 13வது வாக்கியத்திலே மேல் வீட்டு அறையிலே அங்கே கூடுகிறார்கள். இந்த மேல் வீட்டு அறையின் அனுபவம் 2வது அதிகாரத்தோடு இணைகிறது. 1வது அதிகாரத்தையும் 2வது அதிகாரத்தையும் இணைவோமானால், முதல் மேல் வீட்டு அறையின் அனுபவம் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே எதை கற்றுக்கொடுக்கிறது என்றால், ஆண்டவரின் ஆவியானவரின் அந்த அபிஷேகத்தை அங்கு பெறுகிறதை சுட்டி காண்பிக்கிறது. ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலை, ஆவியானவரால் நிரப்பப்படுதலை, ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமையை அங்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. 1வது அதிகாரம் 13 சுயமாக அவர்கள் மேல் வீட்டு அறையிலே ஏறினார்களா? இல்லவே இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது தெரியுமா? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4:5 வாசித்தால் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற என்ன செய்யுங்கள். அப்படியானால் an act of obedience, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் மேல் வீட்டு அறையிலே ஏறினார். அது மிக முக்கியமானது. அப்படியானால் 2வது என்ன தெரியுமா? அந்த மேல் வீட்டு அறையில இன்னொன்றை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தல நடவடி 1 எடுங்கள், அப்போஸ்தல நடவடி 1வது அதிகாரத்தை எடுங்கள். அங்கே வேத வசனம் 14 சொல்கிறது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் என்னப்பட்டார்கள்,
முதலாவது an act of obedience, an act of oneness. அவர்களுக்கு ஐக்கியம் இருந்தது. மூன்றாவது என்ன தெரியுமா? an act of action என்று சொல்லலாம். யூதாசின் இடத்தை யார் நிரப்புவர்? ஒன்னாம் அதிகாரத்தில் அந்த இடத்தை நிரப்பினார்கள். ஆனால் இரண்டாம் அதிகாரத்தில் ஆவியானவர் அவர்களை ஆட்கொள்ளுகிறார். அப்படியானால் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே முதல் மேல்வீட்டு அறையின் அனுபவம் என்ன தெரியுமா? ஆண்டவரின் ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறது தான் அங்கு வலியுறுத்தப்படுகிறது. இந்த இரண்டாம் அதிகாரத்தில் தான் சபை உருவானது. இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள், அங்கே பிளவுபட்ட நாவு வருகிறது. அது மாத்திரமல்லாமல் பலத்த காற்று வருகிறது இல்லையா? பழைய ஏற்பாட்டிலே ஒன்று ராஜாக்கள் 19:11-12 பார்த்தால் எலியாவுக்கு அங்கே பூமி எதிர்ச்சி வருகிறது, அங்கே கர்த்தர் இல்லை. இடிமுழக்க சத்தம் வருகிறது, அங்கே கர்த்தர் இல்லை. அக்னி வருகிறது, அங்கே கர்த்தர் இல்லை. அதை பழைய ஏற்பாட்டின் நம்பிக்கை என்ன? அக்னி வந்தால் கர்த்தர் இருப்பார், இடிமுழக்க சத்தம் வந்தால் கர்த்தர் இருப்பார், அசைவு வந்தால் என்ன செய்வார்? கர்த்தர் இருப்பார். அதே இது இரண்டாம் அதிகாரத்தில் வருகிறது. பிளவுபட்ட அக்னி வருகிறது, அங்கே பலத்த சத்தம் வருகிறது. அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபித்த போது இடம் அசைந்தது. அப்படியானால் அருமையான உள்ள முதல் மேல் வீட்டு அறையின் அனுபவம் என்ன தெரியுமா? தேவ ஆவியின் ஆளுகையை, ஆதரவை, பலத்தை நாமும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை பெற்றுக்கொள்ளாமல் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவும் முடியாது, வெற்றி உள்ள சபையை நம்மால் உருவாக்கவும் முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அந்தரங்க வாழ்க்கையிலே, பார்வையிலே, நினைவிலே, உள் உணர்ச்சிகளிலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் என்ன தெரியுமா? அந்த ஆவியானவர் தான். திருமறையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை கற்றுக்கொள்வதற்கு ஆவியானுடைய பலன் வேண்டும். சாட்சியாய் நிற்பதற்கு ஆவியானுடைய பலம் வேண்டும். நாலா பக்கம் வருகிற அழுத்தத்திலே நாம் காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி உறுதியாய் நிற்பதற்கு என்ன வேணும்? ஆவியானுடைய சொந்த பலன் அல்ல, ஆவியானுடைய பலம். அப்படியானால் முதல் மேல் வீட்டு அறையின் அனுபவம் என்ன தெரியுமா? ஆண்டவரின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என்ன செய்யும்? நிரப்பும். அநேகர் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். தூஷ்டம், கோட் சொல்கிறதல், புறம் கூறுதல், இதெல்லாம் ஆவியானவர் சொல்கிற காரியம் அல்ல. ஆவியானவர் என் நிரப்பினார் என்றால் அதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? ஆவியின் கனி வரணும். மண்ணனை பாட்டில் எடுத்த உடனே மண்ணனை வாடாடி இல்லையா? செந்தடித்தால் செந்தனுடைய வாசனடி. அப்ப ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் அதனுடைய அடையாளங்கள், வாசனை, நற்கந்த நமக்கு என்ன செய்யணும்? வரணும். வரலன்னா ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் என்பது சுத்த பொய்யாய் காணப்படுகிறது. ஆகவே நான் சொல்கிறேன், முதல் மேல் வீட்டு அறையிலே நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியாமா? ஆவியானவரின் வல்லமை பெற வேண்டும். பாபேல் கோபுரத்தை எல்லாரும் கட்டுகிறார்கள். ஆண்டவர் அவர்களுடைய நோக்கம் தவறானது என்று சிதற பண்ணினார். உடனே பல பாஷைகள் உருவானது. ஆனா இங்க பாருங்க, இரண்டாம் அதிகாரத்திலே அங்கு ஆண்டவர் இறங்கினார், ஒரு பாஷை பல பாஷையாய் மாறியது. இரண்டாம் அதிகாரத்திலே ஆண்டவர் இறங்கினார், பல பாஷைகள் என்ன செய்தது? உருவானது. அங்கே பாஷை வந்தபோது பிரிந்தார்கள். ஆனா இங்கே பாஷை வந்த போது சபை என்ன செய்தது? உருவாது. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஆகவே தான் அருமையான முதல் மேல் வீட்டு அறை. இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே, என்னுடைய பழனி தென்னிந்திய திருச்சபை மக்களாகிய நாம் ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக் கொள்கிற அந்த முதல் மேல் வீட்டு அறைக்கு செல்ல எங்களுக்கு பலம் தான். இரண்டாவது மேல் வீட்டு அறையை நான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்தை எடுங்கள், அப்போஸ்தல நடவடி 10:9 வாக்கியம் வாசியுங்கள். மறுநாளிலே ஒருவர் வாசியுங்கள், மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்திற்கு சமீபத்திற்கு வருகையில் பேதுரே 6 மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி எங்கே ஏறினார்?
முதலாவது என்ன தெரியுமா? ஆவியானவரை நிறைவே பெற்றுக் கொள்கிற ஒரு மேல் வீட்டு அறவை அனுபவம். இரண்டாவது என்ன? பேதுரு அவன் ஆறாம் மணி நேரத்திலே ஜப நேரத்திலே ஏறுகிறான். அடுத்த வசன வாசித்தால் அவனுக்கு சாப்பிட மனதா இருந்தார். ஆவியானவர் எப்ப தரிசனம் கொடுக்கிறான் தெரியாது. சில சமயம் டைனிங் டேபிள் இருந்தாலும் என்ன செய்வாங்க? தரிசனம் கொடுப்பார். அவை தரிசனம் கிடைக்க வேண்டி டைனிங் டேபிள் உட்கார்ந்தால் சாப்பாடு தான் கிடைக்குமே தவிர தரிசனம் கிடைக்காது. ஆனால் அவன் எதிர்பாராத நேரத்தில் தரிசனம் கிடைத்தது. என்ன தரிசனம்? ஒரு துப்பட்டி தரிசனம். அந்த துப்பட்டி தரிசனத்தில் ஏராளமான மிருகங்கள் இருக்கிறது. கர்த்தர் பேசுகிறார், இதை அடித்து. இவன் ஒரு யூதன். யூதர்களுக்கு ரெண்டு வகையான மிருகங்கள் உண்டு, சுத்த மிருகங்கள் அசுத்த மிருகங்கள். அசுத்த மிருகங்களை இவர்கள் சாப்பிடுவதில்லை. ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் அடித்து முசி என்று சொன்னவுடனே இவன் சொல்லுகிறான், அப்படி அல்ல ஆண்டவரே, நான் சிறுவயதிலிருந்து அசுத்தமான காரியத்தை சாப்பிட்டதில்லை. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று எப்படி எண்ணலாம்? மூன்று முறை துப்பட்டி தரிசனம் வெளிப்பட்டது, போய்விட்டது. சாப்பாட்டை பார்த்த தரிசனம் அல்ல இது, ஊழியத்தை குறித்த தரிசனம். முதல் மேல் வீட்டு அறையின் அனுபவம் என்ன? ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்வது. இரண்டாவது மேல் வீட்டு அறையின் ஒரு தரிசனம் என்ன? அதாவது ஊழியத்தினுடைய விரிவாக்கத்தை குறித்த ஒரு தரிசனம். ஆண்டவரின் ராஜ்யம் யூதர்களுக்குள்ளே மாத்திரம்தான் முதலாவது அறிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் இந்த பத்தாம் அதிகாரத்தின் தரிசனம் மாத்திரம் வெளிப்படவில்லை என்றார், உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவ சபை யூத கிறிஸ்தவ சபையாய் இருக்குமே தவிர நானும் நீங்களும் ஆண்டவரை ஆராதிக்கவே முடியாது. நாமெல்லாம் யார் தெரியுமா? புற சத்தம் குறைஞ்சிட்டு புற ஜாதி. யூதனை தவிர அத்தனை பேரு என்னதான், ரெண்டே ஜாதி தான் உலகத்துல. என்னடேமா, ஒன்னு யூத ஜாதி, இன்னொன்னு யாரு? புற ஜாதி. ஆண்டவர் மாத்திர இந்த துப்பட்டி தரிசனத்தை தரவில்லை என்றால் எந்த அந்நிய மக்களும் சபைக்குள்ளே வர முடியாது. அப்போ இந்த மேல் வீட்டு அறையின் அனுபவம் என்ன தெரியுமா? ஆண்டவரின் ஊழியம் தேவராஜ்யம் விரிவாக்கத்தை பெறுவதற்குரிய ஒரு தரிசனம். அருமையானே, நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம ஊழியம், நம்ம மிஷனரி ஸ்தாபனம் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த வட்டத்தை விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், தேவ ராஜ்யத்தை விரிவடைவதற்கு ஆண்டவர் தரிசனத்தை தர, ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்க நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணும். ஆண்டவரை அறியாத மக்கள் இந்தியாவிலே கோடி கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் பழைய காலத்திலே கிறிஸ்தவருடைய வட்டம் வேறு, இன்றைய நம்முடைய கிறிஸ்தவ வட்டம் தெரியுமா? நம்ம சுற்றிலே நாமே வட்டமிட்டு இங்கே தான் ஊழியம் செய்கிறோம். ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே போய் செய்கிறோமா? இந்த தரிசனத்தை ஆண்டவர் அங்கே பேதுருவுக்கு கொடுத்தார். அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கொர்நேலி வீட்டிலிருந்து ஆட்கள் வந்தார்கள். அந்த தரிசனத்தின்படி ஆவியானவன் நடத்தினார். கொர்நேலி வீட்டுக்கு சென்றார் பேதுரு. அங்கே பிரசங்கிக்கும் பொழுது ஆவியானவன் நிரப்பப்பட்டார்கள். அங்கே புறஜாதிகள் மத்தியிலே சபை உருவானது. அல்லேலூயா. அப்படியானால் முதல் மேல் விட்டு அறையின் அனுபவம் என்ன? ஆவி நிறைய நிறைவே பெறணும். இரண்டாவது மேல் வீட்டின் அறையினுடைய அனுபவம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கிருபையினாலே ஊழியத்தை குறித்து, சபையின் விரிவாக்கத்தை குறித்து புதிய தரிசனத்தை நம்ம என்ன செய்யணும்? தரணுமா பெறாதா? இவ்வளவு சபையில் இருக்கிற நாம் எத்தனை கிராம சபைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம், எத்தனை இடங்களிலே கிராம சபைகளை கட்டியிருக்க, அநேக இடங்களில் கட்டுகிறீர்கள். நான் உங்களை பாராட்டுகிறேன். இன்னும் வேகத்தை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கூட்டணும். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மக்களுக்கு ஒரு பெரிய கருவை என்னன்னா, ஆலயம் கட்டும் போது கோபுரம் கட்டும் போது ஒருவரும் சண்டை போட மாட்டாங்க. ஆலயம் கட்டுறதும் கோபுரங்கள் நின்றுட்டுனா வேலை கிடையாது. என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? சண்டை போடுவாங்க. ஆனாலும் நான் அடிக்கடி சொல்வேன், வேலை முடிஞ்சவுடனே அடுத்த வேலையை உருவாக்கிருங்க, இல்லைன்னா சண்டை போடுறதற்கு மல்லு நிட்டுறதற்கு என்ன வந்துடும்? வரணும் பலன் வந்துடும்.
நான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில 41 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறேன். ஆகவே தான் தைரியமாக இதை சொல்லுகிறேன். ஆகவே தான் ஆண்டவருடைய கிருபையினாலே ஊழியத்தை குறித்த ஒரு புதிய தரிசனத்தை நாம் என்ன செய்யணும், என்ன செய்யணும், பழைய ஓட்டத்தில் அல்ல, பழைய பாணியில் அல்ல, பழைய வட்டத்துக்குள் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை எங்கெங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று அந்த தூர காட்சியை தேவ பலத்திலே பெற்று அந்த தேவ நடத்துதலே செய்யணும். இங்க 10 அதிகாரத்தை பாருங்க. ஆண்டவர் பேதுருக்கு வெளிப்படுத்தினார், கொர்நேலியுக்கு என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். ஆண்டவருடைய வெளிப்படுத்தல் ஒரு சைடு அல்ல, ரெண்டு பக்கமும். இப்ப எல்லாரும் சொல்கிற ஒரு பழக்கம் என்ன தெரியுமா, எல்லாம் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் சொல்றார், பயமா இருக்கு. ஏதோ ஆண்டவர் சொல்றாருன்னு நமக்கு பயமா இருக்கு இல்லையா? அநேக தாங்கள் செய்கிறது, செய்கிற சுய திட்டங்கள், செய்கிற சுய நடத்துதல்கள், சுய வேலைகள் எல்லாவற்றைக்கும் எங்கே அங்கீகாரத்தை பெறுகிறார்கள் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார் என்கிற ஒரு சீல குத்தி நாம கிட்ட பேசுறாங்க. ஐயா நான் சுயமா சொல்றேன், சுயமா திட்டமிட்டு இருக்கிறேன்னு அநேகர் யாருமே சொல்றது ஏன் தெரியுமா? மக்களுக்கு, மக்களை பற்றி மக்களே அறிந்திருக்கிறார். நான் சுயமா சொன்னா யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. கர்த்தர் சொன்னார்னா அந்த பயத்துல என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. உதவி செய்கிற நமக்குரிய மகிமை கனம் வரும், ஆனா சொன்னவருக்கு அந்த கனமும் மகிமையும் போகாது. அப்போ முதலாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறது முதல் மேல்வீட்டாரின் அனுபவம். இரண்டாவது என்ன தெரியுமா, புதிய தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறது மேல்வீட்டாரின் அனுபவம். வெளிப்படுத்த விசேஷம் 7 அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்க ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் அங்கே வருகிறார்கள். அவை 12 கோத்திரத்திலே, யூத கோத்திரத்திலே 144,000 பேர் வந்து விட்டார்கள். ஆனா 7:9 பிறகு அந்த அதிகாரத்தில் ஒரு வேறுபாடு வருகிறது. அந்த கூட்டம் என்ன கூட்டம் தெரியுமா, புறஜாதிகள் கூட்டம். ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு பாஷையிலும் ஒவ்வொரு மொழியிலும் அங்கே மக்கள் என்ன செய்கிறார்கள், மரம் திரும்புகிறார்கள். புறஜாதிகளின் மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு என்ன செய்யாது, அடங்காதது. அல்லேலூயா. ஆனா நம்முடைய இந்தியாவில் சில சபையார் சொல்றாங்க, எங்க சபையில் உள்ளவங்க தான் 140,000. அந்த சபையாருடைய நல்ல விசுவாசிகளே தமிழ்நாட்டிலே 144,000 பேர் இருக்காங்க. அப்போ உலகம் பூரா போனா என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. வெளிப்படுத்தல விசேஷம் சொல்லப்படுகிற எண்கள் எல்லாம் ஒரு கணனியிலே பயன்படுத்துகிற ஒரு பாஸ்வேர்டு போல, அது ஆண்டவருக்கு ஒருவருக்கு தான் இது செய்யும். 12,000 பற்றி தெரியும், நமக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. தெரியாதவைகளை குறித்து நாம் குழந்த வேண்டியதில்லை, அமைதியாக அதை வாசிக்க வேண்டுமே தவிர அதற்கு மேல போக கூடாது. அப்போ ஒரு லிமிட்டுக்கு மேல நான் போவோமானால் நமக்கு வெறுமை தான், லிமிட்டுக்குள்ளதான் அடங்கணுமே தவிர அதுக்கு மேல போய் வேர்த்தங்களையும் அவமானங்களையும் அசுத்தங்களையும் சுதந்திரிக்க கூடாது. அவர் ரெண்டு குறிப்பை சொன்னேன். முதல்வே மேல்விட்டாரையின் அனுபவம் என்ன, ஆவியானவன் நிறைவை பெற்றுக் கொள்வது. இரண்டாவது மேல்வீட்டாரையின் அனுபவம் என்ன, புதிய தரிசனத்தை பெற்றுக் கொள். கடைசி குறிப்பை சொல்கிறேன், அப்போஸ்தலர் 20 எடுங்க. இது ஒரு நல்ல செய்தி, இன்றைக்கு காலையிலே அதை நான் புரிந்து கொண்டேன். அப்போஸ்தலர் 20 எடுத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் எடுங்க, 8 வாக்கியம் வாசிக்கலாம். அவர்கள் கூடி இருந்த மேல்வீட்டிலே என்ன இருந்தது, அநேக ஒரு மேல் வீட்டு அறையிலே அநேக விளக்குகள் உள்ள அந்த வீட்டிலே அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு வாலிபன் இருக்கிறான், ஐதீகு என்கிற ஒரு வாலிபன். அவன் என்ன செய்கிறான், அந்த அந்த மேல் வீட்டு அறையிலே ஜன்னலில் உட்கார்ந்தான். நீண்ட நேரம் பிரசங்கம் பண்ணினான். திருவாளர் ஐதீகு என்ன செய்தான், ஜன்னல் இருந்து கீழே விழுந்து என்ன செய்தான், செத்துட்டான். தயவுசெய்து தூங்கிறாதங்க, என்னால உங்களை எழுப்ப முடியாது. ஏன் தெரியுமா, ஆனா பவுலுக்கு அந்த வல்லமை என்ன செய்தது, இந்த மனுஷன் விழுந்த காரணம் என்ன, ஒன்னு இரவு நேரம், ரெண்டாவது நீண்ட பிரசங்கம்.
இந்த பகுதியை வாசித்ததுல இருந்தே என் பிரசங்கம் எல்லாம் நீண்ட பிரசங்கம் மாறி என்ன ஆயிட்டு சுருக்க பிரசங்கம். இந்த மனுஷன் விழுந்தா பவுல் இறங்கி போனா அவனை அவனுக்காக ஜெபித்திருக்கலாம். வேதவசனத்தை பாருங்கள், அவன் மேல் விழுந்து படையப்பாட்டிலே தீர்க்கரை போல விழுந்து சொல்லுகிறார், அவன் மறிக்கவில்லை, அவனுக்குள்ள என்ன இருக்கிறது? என்னவென்றால், ஒருவேளை இறந்திருக்கலாம், தேவனாய கர்த்தர் பவுல் மூலமாக அவனை உயிரோடு. அப்படியான இந்த மேல் வீட்டு அறையின் அனுபவத்திலே நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா? ஆவியானவரை நிறைவே பெற்றுக் கொள்ள வேண்டும் முதல் மேல் வீட்டு அறையின் அனுபவம், புதிய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது அனுபவம், மூன்றாவது அனுபவம் என்ன தெரியுமா? ஆண்டவரின் கிருபையினாலே அற்புதங்களை செய்கிற வல்லமையை பெற வேண்டும். அல்லேலூயா. ஆயிரம் பிரசங்கம் பண்ணுகிற வேலையை ஒரு அற்புதம் செய்து. அப்ப நமக்கு நம்மால் அற்புதம் செய்ய முடியாது. ஆண்டவரின் நாமத்தினாலே, ஆண்டவரின் அருள்வரத்தினாலே அற்புதங்களை செய்யக்கூடிய அந்த அருளை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அருளும்படி என்ன செய்யணும்? ஜெபமடம். சாதன் சுந்தர் சிங் இலங்கைக்கு போனார், பிரசங்கம் பண்ணி அநேகருக்கு ஜெபம் பண்ணார், வியாதிகளை சுமாயிச்சு. அடுத்த நாள் கூட்டத்தில் பார்த்தா 10 மடங்கு கூட்டம் வந்துச்சு. யாருமே பிரசங்கத்தை கவனிக்கல. எப்போ பிரசங்கத்தை முடிப்பார், அவர் ஜெபம் பண்ணுவார்னு காத்திருந்தார். இதை பார்த்தபோது சாதன் சிங் வேதனை பட்டார். இரவிலேயே தேவ சுகத்திலே முழங்கால் படியிட்டார். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த சுகமளிக்கிற வரத்தை என்ன விட்டு என்ன செய்யும் எடுத்துக்கோ. அதுல இருந்து அவர் சுகமளிக்கிற வரத்துக்கு ஜெபிச்சதே கிடையாது. தெரியுமா, மக்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு ஆண்டவருடைய ஊழியருக்கு போகிறதுனாலே அவர் அதை தடுமா அதை தடுத்து அதையிலிருந்து விலக்கி கொண்டார். ஆனா இந்த நாட்களிலே ஆண்டவரின் வார்த்தையை உறுதியாய் சொல்வதற்கு என்ன வேணும், என்ன வேணும்? ஆனா ஒரு பெரிய வேதனை தெரியுமா, அற்புத வரங்களை பெற்றுறாங்க, பெற்ற பிறகு அற்புத வரத்தை அப்படி காசு ஆக்கிறதாங்க, ஆக்குறாங்களா இல்லையா? ஏன் தெரியுமா, ஆவியானுடைய வரத்தை விற்பனை பண்ணது அது ஆண்டவருடைய வேலைக்காரன். அது நானாக இருந்தா சரி, யாராக இருந்தா சரி, தேவன் கொடுத்த கிருபையை வரத்தை வல்லமையை அனுபவத்தை என்றைக்கு வியாபாரமாக்குறோமோ அது தேவனுடைய பிள்ளை என்று சொல்லவே முடியாது. அவர்கள் தேவன் கொடுத்த அழைப்பை விட்டு எங்கேயோ போகிறார்கள். ஆனால் ராஜ்யத்துக்காக சபை வளர்ச்சிக்காக அந்த காரியம் செய்யும். அந்த பகுதியை கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன தெரியுமா, அவன் உயிரோடு எழுப்புகிறான் என்றால் அது இயேசுவின் வல்லமை. அவன் உயிரோடு எழுப்புகிறான் என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தின் வல்லமை. மூன்றாவது, அவன் உயிரோடு எழுப்புகிறான் என்றால் சொன்னால் ஆண்டவர் தன் ஊழியனுக்கு கொடுத்த அற்புதமான ஒரு வல்லமை இல்லையா. ஆண்டவருக்கு அற்புதம் செய்த வல்லமை இருக்கு இல்லை, நான் சொல்லறேன். அது இருக்குமானால் பயன்படுத்து, இல்லாவிட்டால் இருக்கிறதை போல என்ன செய்யாதே. நடிச்சா உனக்கும் கெட்ட பேரு, ஆண்டவருக்கும் கெட்ட பேரு. பரம் இல்லை என்று சொல்ல மாட்டேன். தேவ சமத்திலே தாழ்த்தி ஜெபித்து ஆண்டவர் கொடுக்கிற வரத்தை பெற்றுக்கொண்டு அதை விற்பனையாக்காதபடி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீ பயன்படுத்துகிற அந்த நிலை நான் இந்த மூன்றாவது பகுதியை கற்றுக்கொள்வேன். முதல் காரியம் என்ன, ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள். இரண்டாவது காரியம் என்ன, ஆவியானுடைய பலத்தினாலே புதிய ஊழிய தருவது. மூணாவது என்ன தெரியுமா, ஆவியானுடைய பலத்தினாலே ராஜ்யம் விரிவடைய தேவ நாம மயப்பட ஆண்டவரே உமக்கு சித்தமான வரங்களை நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு. அப்ப எந்த அனுபவம் வேணும், இந்த மேல் வீட்டு அறையின் அனுபவம் நமக்கு வேணுமா வேண்டாம்? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். மேல் அறைகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. தூய ஆவியின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும்
ஆண்டவரே புதிய ஊழியத்தின் எல்லைகளுக்குள்ளே கடந்து செல்லும் உதவி செய்யும். எங்களுடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று ரூபிக்கத்தக்கதாக உம்முடைய வல்லமை வரங்களை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு அதை ஆண்டவருக்கென்று பயன்படுத்தக்கூடிய அந்த அனுக்கிரகத்தை எங்களுக்கு தாரும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.